உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. நேற்றைக்கு எடப்பாடியின் அபகரிப்பு கம்பெனி தங்கள் ஆட்களை எல்லாம் அழைத்து வைத்து எண்ணிக்கை சரிபார்ப்பு நடத்தியிருக்கிறார்கள். எல்லோரும் இருக்கிறார்களா, யாரேனும் இங்கிருந்து போய்விட்டார்களா என்கிற எண்ணிக்கை சரிபார்ப்பை நடத்திவிட்டு அடுத்த 6 மாதத்திற்கான பட்டுவாடா நடத்தியிருக்கிறார்கள். அப்படி பட்டுவாடா நடத்தியதில்தான் ஒரு ஒன்றிய துணைச் செயலாளருடைய 1 லட்சம் ரூபாய் பணமும் அங்கே களவாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஒன்றிய துணைச் செயலாளர் தலைமைக் கழகத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தோடு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது கொண்டு வந்த பணமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை, கொடுக்கப்பட்ட பணமாகத்தான் இருக்கும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த பாதி கோழியை விழுங்கிய நிலையில் கீரி பிள்ளைக்கு விக்கல் வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல பதவி இல்லா பழனிசாமிக்கு பல சிக்கல் வந்திருக்கிறது. அவர் இப்பொழுது பதவி இல்லை, கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் அண்ணன் இருக்கிறார். அவர் 1.5 கோடி தொண்டர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு வரை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் என்று அண்ணன் ஓபிஎஸ் தான் இருக்கிறார். ஆனால் இவர் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தனக்குத்தானே பட்டாபிஷேகம் சூட்டிக் கொண்டார் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று. அப்படி அவர் சூட்டிக்கொண்ட பதவியை நம்பிக்கொண்டு தொண்டர்கள் தேர்வு செய்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். ஆக அப்படி பார்க்கிற போது அனைத்திந்திய அதிமுகவின் சட்ட விதிகளில் அங்கீகரிக்கப்படாத இடைக்கால பொதுச் செயலாளர் என்பது அவருக்கு அவர் சூட்டிக்கொண்ட, அவருக்கு அவரே போட்டுக்கொண்ட புட்டாமா தவிர அது பதவி அல்ல. ஆக பதவி இல்லாத நிலையில் பழனிசாமி இப்பொழுது ஆதரவாளர் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அபகரித்த சொத்தில் உட்கார்ந்து கொண்டு அனைத்திந்திய அதிமுகவின் தலைமைக் கழகத்தில் அவர் கூட்டம் கூட்டினார் என்பதற்காக அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் அல்ல, இடைக்கால பொதுச் செயலாளரும் அல்ல. அதிமுகவின் சட்ட விதிகளில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற பதவி இல்லை. அப்படி அவர்கள் நடத்தப்பட்ட கூட்டம், நேற்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் மனசாட்சி கொண்ட நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் ஒரு மௌன புரட்சி தொடங்கிவிட்டது. அதற்கு காரணம் பதறாத பண்பாளராகவும் பெரிய குலத்து பெரிய மனத்தாராகவும் இயக்கத்தினுடைய ஒற்றுமைதான் முக்கியம், எனது எதிர்காலத்தை விட அனைத்திந்திய அதிமுகவை நம்பி உழைத்துக் கொண்டிருக்கும் எதிர்கால தலைமுறையின் எதிர்காலம்தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமைக்கு கூக்குரல் விடுத்தார், ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தார். இதற்கு இடையூறாக இருக்கின்ற இடைச்சர்கள் எடப்பாடி இல்லாத அதிமுகவை கட்டமைப்பதற்கான முயற்சியை அவர் முன்னெடுத்ததனுடைய விளைவு தொண்டர்களிடமும் மனசாட்சி உள்ள நிர்வாகிகளிடமும் ஒரு மனமாற்றம் உருவாகிவிட்டது தமிழகம் முழுவதும். அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒய்எம்சிஏ அரங்கத்தில் நடந்த கூட்டத்தில், கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போதே முன்னாள் அனைத்திந்திய அதிமுகவின் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை சுப்பிரமணியன் அங்கேயே மேடைக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார். அது பல ஊடகங்களிலே செய்திகளாக வரவில்லை. ஆக மனமாற்றம் என்பது ஒரு முன்னாள் மத்திய முன்னாள் அமைச்சருக்கு மட்டுமல்ல, கழகத்தின் கடைக்கோடி தொண்டர்களும் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடுதான் நியாயமானது தர்மமானது என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்ட காரணத்தால் எடப்பாடியை விட்டு பலரும் விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. இதனை தக்க வைப்பதற்காகத்தான் ஒரு அவசர கூட்டத்தை அறிவித்து அங்கே பட்டுவாடா செய்திருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. அப்படி கொடுக்கப்பட்ட பணத்தில்தான் 1 லட்சம் ரூபாய் களவு போயிருக்கிறது, ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்று எடப்பாடி கூட்டம் நடத்திவிட்டு அதற்கு பிறகு வழக்கம் போல இந்த இயக்கத்திற்கு பேர் அழிவை உருவாக்குவதற்கு இந்த பந்திகளை இடம் கிடைக்காதவன் பாயாசத்தில் விசத்தை கலப்பான் என்று சொல்வார்கள். எனக்காடா பந்தியில் இடம் இல்லை, பாயாசத்தில் விசத்தை போடுறேன்டா அப்படின்னு இந்த குரூர புத்தி கொண்ட ஒருவராகத்தான் நான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதை பார்க்கிறேன். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை 3 முறை செங்கோல் பிடித்த ஒரு மும்முடி சோழனை, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தான் சுமந்த தலைப்பாகையை 2 முறை இறக்கி வைத்த நம்பிக்கைக்குரிய ஒரு தொண்டனை, ஒரு தூய தலைவனை அவமானப்படுத்துகின்ற விதத்திலே
ஓபிஎஸ் நடத்துவது கம்பெனி, அவரிடம் இருப்பதெல்லாம் சில ஆட்கள் தான் என்றெல்லாம் இழிவாக பேசியிருக்கிறார். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், தமிழகத்து மக்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அனைத்திந்திய அதிமுகவின் தொண்டர்களோடு சேர்ந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை தடித்த வார்த்தை ஒரு வார்த்தை அண்ணன் ஓபிஎஸ் பேசவில்லை. ஒய்எம்சிஏ அரங்கத்தில் கூட மனம் திறந்து அவர் பேசியது அத்தனைக்கும் சத்தியமான வார்த்தைகள், எடப்பாடியை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகள். அப்படி அண்ணன் ஓபிஎஸ் எழுப்பிய ஒரு கேள்விக்கு எடப்பாடியால் இன்று வரை பதில் சொல்லவில்லை. காரணம், பதில் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த கோல் அடிக்க முடியாத கோலை ஆள் அடிப்பான் என்பது போல, பதில் இல்லாத நிலையில் திரு ஜெயக்குமார் தனி தாக்குதல்களை, தரங்கட்ட தாக்குதல்களை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மீது அவர் தொடுத்து வருகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கை. கார் உள்ள காலம் வரை, கடல் உள்ள காலம் வரை, பூமியுள்ள காலம் வரை புரட்சி தலைவிதான் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கையில் இருப்பார் என்று பிரகடனம் செய்த எடப்பாடி அம்மாவை நீக்கிவிட்டார். அம்மா அடையாளம் காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவமானப்படுத்துகிறார். இதனையெல்லாம் தொண்டர்களும் மக்களும் ரசிக்கவில்லை. அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், எடப்பாடி இன்றைக்கு மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல், பிறரிடம் சொல்லவும் முடியாமல் தவிக்கும் நிலையில் அம்மாவை நீக்கிய அண்ணன் ஓபிஎஸ்ஐ அவர் அவமானப்படுத்துவதை தொண்டர்கள் எதிர்க்கிறார்கள், மௌனமாக இதனை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அதனால்தான் அவர் நடத்திய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே உள்ளே சொல்லியிருக்கிறார், ஓபிஎஸ் அவர்களை யாரும் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், தாமரை கட்சிக்கு எதிராக சி வி சண்முகத்தை பேச சொன்னவரும் அவர்தான். ஆனால் 4.5 வருடங்கள் பாஜகவினுடைய தயவின் பேரில் ஆட்சியை நடத்தி நான் 11 மெடிக்கல் கல்லூரிகளை கொண்டு வந்தேன், மொழிக்கொரு சங்கம் கண்டு மூவா புகழ் படைத்த மூதூர் மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வந்தேன் என்றெல்லாம் தம்பட்டம் அடிக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அத்தனை வெற்றிகளில் மத்தியில் ஆட்சி செய்த பாஜகவின் அரசுக்கும் பங்கிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையிலும் புள்ளாலே ஆயமகள் என்று சிலம்பும் பெருங்கானாற்றுப்படையும் போற்றி புகழ்பாடக்கூடிய ஜல்லிக்கட்டு உரிமையை வென்று எடுப்பதற்கும் பூட்டி கிடந்த 9 வருடங்கள் பூட்டி கிடந்த வாடிவாசல்களை திறந்துவிட்ட வரலாற்றை படைப்பதற்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்படி உறுதுணையாக இருந்தார் என்பதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆக 4.5 வருடங்கள் பாஜகவின் தயவிலும், 4.5 வருடங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் ஆட்சியை நடத்தி முடித்து போதிய அறுவடையை செய்து கொண்டு இப்பொழுது இனி பாஜக தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை, புரட்சி தலைவி அம்மாவும் தேவையில்லை, எம்ஜிஆர் வகுத்த விதிகளை மாற்றி எம்ஜிஆரும் தேவையில்லை என்கிற ஒரு சர்வாதிகார துணியோடு நடந்து கொள்கிற எடப்பாடியின் அருவறுப்பு அரசியலை தொண்டர்கள் எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மனம் திறந்து பேசியதற்கு பிறகு மடை திறந்த வெள்ளமென ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. இதனை தடுப்பதற்காகத்தான் தன்னிடம் இருப்பவர்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக எல்லோரையும் அழைத்து எண்ணிக்கை சரிபார்ப்பு நடத்தி அவர்களுக்கு அடுத்த 6 மாதத்திற்கான சந்தா கட்டுவது போல பட்டுவாடா நடத்தப்பட்டிருக்கிறது. திரு ஜெயக்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுகிறார், ஓபிஎஸ் நடத்திய கூட்டத்தில் பட்டாணி சுண்டல் விற்கப்பட்டது என்று. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்த கூட்டத்தில் அலைகடலென தொண்டர்கள் திரண்டு வந்தார்கள். கூட்டம் நடத்தி முடிந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற போது வெளியே சுண்டல் விட்டுக் கொண்டதெல்லாம் பசியிலே ஓடி போய் எல்லோரும் வாங்கினார்கள். இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களும் வாங்கினார்கள். அது எதை ஒரு இழிவா பட்டாணி சுண்டல் எல்லாம் விற்கப்பட்டது. அண்ணன் ஓமுக நாங்கள் என்று சொல்கிற போது அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் எடப்பாடி சொன்னார், நான் என் தலைமையிலே மெகா கூட்டணி என்று. இதுவரை ஒரே ஒரு கட்சி எடப்பாடி இருக்கும் ஏரியா பக்கம் போயிருக்கானா? சார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டவனெல்லாம் விரலை கடித்து துப்புகிற கடுப்பில் இருக்கிறான். அப்படி திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்ப்பு அலை வீசுகிற போது யாராவது எதிர்கட்சியா இருக்கும் போது தங்கச்சியை உடைப்பானா சார்? நான் ஒன்றுதான் சொல்றேன்ல, 4.5 வருடங்கள் இவர்கள் கூடி இருந்து பல பலன்களை அறுவடை செய்து விட்டார்கள். அந்த கூட்டு என்பது உடனே உடையாது, கொஞ்சம் காலம் பிடிக்கும். இன்னொரு தீர்ப்பு அண்ணனுக்கு சாதகமாக வரட்டும், தொண்டர்கள் எழுச்சி உருவாகிற போது
தொண்டர்களுடைய புரட்சி உருவாகிற போது அங்கே இருப்பவர்கள் எல்லாம் நகர ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுதே முனகல் தொடங்கிவிட்டது. அங்கே அந்த கூட்டணி அந்த எடப்பாடியினுடைய கம்பெனிக்குள் புகைச்சல் வந்து விட்டது. அந்த புகைச்சல் வெளியே இன்னும் கொஞ்சம் நாளில் கேட்க ஆரம்பித்து நீங்கள் பெரிதும் விரும்பக்கூடிய தொண்டனுடைய மனநிலை என்னவா இருக்கு எப்படி எதிர்கொள்கிறீங்க? ரெண்டு அணியுமே பதவி அதிகாரத்துக்காண்டி தான் போட்டி போட்டுக்கிட்டு எங்களது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியாவில் மறந்துட்டாங்க. இவங்களுடைய பதவி அதிகார பதவிக்கு தான் சண்டை நடத்துறதுன்னு தொண்டர்கள் சொல்கிறாங்க. இல்லை அது வந்து விரக்தியால் எழுகின்ற விரக்தியால் எழுகின்ற அது வேதனை குரலாக நான் பார்க்கிறேன். அதை அவமரியாதை செய்ய நான் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் கொஞ்சம் அமைதியோடு மனசாட்சி ஓடவிட்டு நடக்கும் சூழலை பார்த்தால் இன்று வரை அண்ணன் ஓபிஎஸ் இந்த கட்சியின் ஒற்றுமைக்கு பங்கம் வருகிற விதத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நீ ஒருவர் காலில் விழுந்து பதவியை வாங்குகிறாய், நீ பெற்றது முன்சி பதவி அல்ல முதலமைச்சர் பதவி, கொடுத்தவர் எல்லையை தாண்டி போவதற்குள்ளேயே சூரியனை பார்த்து குறைக்கும் நாய்ங்கிறார். நான் எனக்கு பதவி கொடுத்தது சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர சசிகலா அல்லங்கிறார். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் காலில் தானே விழுந்துருக்கணும், ஏன் சசிகலா காலில் விழுந்தார்? ஆக நன்றி மறப்பது சார். தர்ம யுத்தம் என்பது அன்றைக்கு நடத்தப்பட்ட தர்ம யுத்தம் எந்த நோக்கத்திற்கு நடத்தப்பட்டது என்பதை நீங்கள் பொறுத்து இப்போ பொறுத்து பார்த்தீங்கன்னா அது பொருந்தாது. ஒரே சூழல் எல்லா காலத்திற்கும் பொருந்தாது. அன்றைக்கு நடத்தப்பட்ட தர்ம யுத்தம், நீங்கள் முதலமைச்சர் பதவியிலே அம்மா என்னை தேர்வு செய்து கொடுத்தார், நான் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எனக்கு வேண்டாம், நீங்கள் வேறொருவரை வைத்து நடத்துங்கள் என்று நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் இருக்கு, அதுக்கு பிறகு நீங்கள் வேறொரு ஆட்களை கூட தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று கூட நான் சொன்னேன். ஆனால் நான் ஏதோ திமுகவோடு அந்தரங்க உறவு வைத்துக் கொண்டு ஸ்டாலினை பார்த்து சிரித்தேன் என்றெல்லாம் சில கோல் மூட்டிகள் இங்கிருந்து இட்டுக்கட்டி சொன்ன தப்பான குற்றச்சாட்டுகளை நம்பி என் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தம் வருத்தம் அப்போது கூட என்னிடம் யார் பதவியை கொடுத்தார்களோ அவரிடம் இருந்தாங்க கொடுத்து தான் போய் தர்ம யுத்தம் நடத்தினே தவிர கொடுத்தவர்களை இழுத்து பேசவில்லை, இல்லை என்று மறுக்கவில்லை. எனவே அவர் இன்னும் பாருங்க, பதவியை பறித்து கொண்டவருங்க சகோதரர், பதவியை பறித்தவர் திருமதி சசிகலா. அவரும் கூட அந்த கட்சிக்கு வரட்டும், பரவாயில்ல, தப்பில்லை, எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்று பெரிய மனதோடு ஏற்றுக்கொள்கிறார் ஓபிஎஸ். பதவியை பெற்றவர் யார்? எடப்பாடி. அவர் கொடுத்தவரை உள்ளே விடக்கூடாது என்கிறார். ஆக நன்றி மறந்து விட்டு பேசுவது அவர்தான். இயக்கத்தின் நலன் கருதி ஒற்றுமை வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் விரும்புகிறார். அதனை தொண்டர்கள் ஆதரிக்கிறார்கள், மனசாட்சி உள்ள நிர்வாகிகளும் ஆதரிக்கிறார்கள். ஆக இதற்கு இடையூறாக இருப்பது இடைச்செருகளாக எடப்பாடி தான். என்ன பண்ண, அனைத்து இந்திய அண்ணா திமுக எங்களிடம் இருக்கிறது, மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகம் இருக்கிறது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும். அண்ணன் ஓபிஎஸ் தான் நம்பிக்கைக்குரிய தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி பல கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். எடப்பாடி தன் கட்சியை மட்டும் உடைக்கவில்லை, தான் இங்கே அதிமுக அமைத்திருந்த கூட்டணியும் உடைத்து விட்டார். இப்போது அவரிடம் யார் இருக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். மெகா கூட்டணி மெகா கூட்டணி என்று பலமுறை பேசிவிட்டார். ஒரே ஒரு கட்சி அவர் கூட்டணிக்கு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களா? ஆக ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட யாரும் விரும்பவில்லை என்று சொன்னால் மூழ்கும் படகில் ஏறுவதற்கு அச்சப்படுகிறார்கள். எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய கட்சி மூழ்கும் படகு என்று நினைக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை யாருக்கு என்கிற விவகாரம் இப்பொழுது உச்சநீதிமன்றம் சென்று விட்டது. மக்கள் மன்றத்தில் திமுகவுக்கு எதிராக போராட வேண்டிய கட்சியை நீதிமன்றத்தின் நடிய படிக்கட்டுகளை கொண்டு அலைக்கழிப்பது எடப்பாடியின் அபகரிப்பு வெறி. அந்த அபகரிப்பு வெறி முறியடிக்கப்பட்டு அண்ணா திமுகவின் ஒருங்கிணைப்பாளர், தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் தான் என்பது உறுதி செய்யப்படும். அதற்கு பிறகு பாருங்கள் அதிமுக எத்தகைய எழுச்சியை நோக்கி நடக்கும் என்று பாருங்கள். கூட்டணி மேகங்கள் திரளும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு 40 தொகுதிகளையும் வென்று காட்டக்கூடிய வல்லமை அண்ணன் ஓபிஎஸ்க்கு உண்டு. அவர் அமைக்கும் கூட்டணிக்குத்தான் கூடாது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அண்ணன் ஓபிஎஸ் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறார். ஒன்றுபட்டால் அது திமுகவுக்கு அச்சுறுத்தல். ஆனால் ஒற்றுமையே வரக்கூடாது, ஒற்றுமை என்று யாரும் பேசாதீர்கள், ஒற்றுமை என்று வார்த்தை கெட்ட வார்த்தை என்று எடப்பாடி சொல்கிறார் என்று சொன்னால் அவர் மறைமுகமாக திமுகவுக்கு அவர் தானே உதவி செய்கிறார். இந்த இயக்கம் ஒன்றுபட்டு விட்டால் திமுகவுக்கு அச்சுறுத்தல் சார். நான் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு திசையில் நின்னா எதிர நிற்கிறவன் 2 பேர்னாலும் அவன் பலமாயிருவான்ல. இதனைத்தான் எடப்பாடி விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் தான் எடப்பாடியின் ஏ டீம் பி டீம் ரகசிய டீம் எல்லா டீமும் அவர் தான். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரங்களிலே ஆட்சி பெற வேண்டும்,
அம்மா சொன்னாங்கல்ல, இந்நாட்டு அரசுகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய அந்த தேவதை, கிள்ளிப்பு தூரிகையால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து வரைந்துவிட்ட பொன்னுருவ ஓவியம், அந்த புரட்சி தலைவி தனது சட்டமன்றத்தினுடைய கடைசி வைத்த சபதம் சூளுரை, எனக்கு பின்னாலும் 100 வருடங்கள் ஆனாலும் தமிழகத்தை அதிமுக தான் ஆள வேண்டும் என்று சொல்லித்தானே போனார்கள். அவர்களுக்கு அம்மாவின் சபதம் நினைவிருக்கிறதா? அந்த சபதம் நினைவிருந்தால் கட்சியை பிளப்பார்களா? நான் கேட்பது, தேர்தல் நடத்தி தொண்டர்கள் தேர்வு செய்து விட்டார்கள், அப்ப தேர்தல் நடத்தும் போதெல்லாம் பேசாம இருந்தீங்க என்ன காரணம்? ரத்து செய்கிற தேர்தலை ஏசார் நடத்தணும். சேலத்தில் பத்திரிகையாளர்களை நடத்தி ஒற்றை தலைமை என்பது கற்பனை என்று பேசியது அவர்தானே. இத்தனையும் பேசிவிட்டு அவரை கட்சியை பிளக்க சொல்லி உத்தரவு போட்டது யார்? ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டத்தில் பட்டாடி சுண்டல் விற்கப்பட்டது என்று சொன்னால், இபிஎஸ் நடத்திய கூட்டத்தில் பட்டுவாடா நடத்தப்பட்டது. பட்டுவாடா நடத்துவது குற்றமா? ஒரு ஏழை ஒருத்தன் ஒரு வியாபாரி பட்டாணி சுண்டல் விற்பதை வாங்கி தின்பது குற்றமா என்பதை பொதுமக்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். அதற்கு பிறகு உள்ளே பேசப்பட்டதாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அரசியல் போலி என்று சொல்லியிருக்கிறார். அரசியல் போலி என்று அண்ணன் ஓபிஎஸ்ஐ நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறார் என்று சொன்னால், அவர் அம்மாவையும் அரசியல் போலி என்று சொல்வதாகத்தான் அர்த்தம். காரணம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தான் சுமந்த முதலமைச்சர் பதவியை மட்டுமல்ல, அனைத்திந்திய அதிமுகவின் பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய பொருளாளர் பதவியையும் அவர் நம்பி ஒப்படைத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம்தான். ஒரு புரட்சி தலைவி அவர்களுடைய தேர்வு போலி என்று சொல்வதற்கு நத்தம் விஸ்வநாதனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று தொண்டர்கள் கொதிப்போடு இருக்கிறார்கள். இவர்கள் அம்மாவை நீக்கினார்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கையிலிருந்து. இப்போது அம்மாவின் நியமனங்களை எல்லாம் இழித்து பழித்து பேசுகிற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது என்கிற கொதி நிலையில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் உழுப்புக்குடியிலே பிறந்த பழைய புளிய போல வியாபாரி, இன்றைக்கு அவர் அதானிக்கு பங்காளி. இந்த நிலைக்கு அவர் எப்படி வந்தார் என்கின்ற விளக்கத்தை அவர் சொல்லணும். அதனால் யார் அரசியல் போலி என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், இந்த நாட்டின் பாரத பிரதமர் வரை தெரியும் ஓபிஎஸ் உடைய தரம் என்னது என்பதை. அதனால் சுய பரிசோதனை நத்தம் விஸ்வநாதன் முதல்ல செஞ்சுக்கணும். முதல்நிலை மனநிலை பரிசோதனை அவர் செய்து கொள்ளணும். நேற்று வரை அண்ணன் என்று சொல்லிவிட்டு, நேற்று வரை ஒருங்கிணைப்பாளர் காலில் போய் விழுந்து தனக்கு வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொண்டு, இவர் நத்தத்திலே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் கையெழுத்து போடுகிற போது, இந்த நத்தம் விஸ்வநாதனுக்கு ஓபிஎஸ் போலி என்று தெரியாதா? உனக்கு கையெழுத்து போட்டால் அறிவாளி, உன் அரசியல் தவறு என்று சொன்னால் போலியா? ஆக அம்மாவின் தேர்வை போலி என்று சொல்வதற்காக சொன்னதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். எந்த அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ்ஐ போலி என்று சொல்கிறார்? அனைத்து பதவிகளும் பறிக்கப்பட்ட நிலை செகண்ட் இன்னிங்ஸ். அது மட்டுமல்லாமல், புரட்சி தலைவி அம்மா இருக்கிற போதே நத்தம் விஸ்வநாதனுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார்களே, எதற்காக? அத்தனை பதவிகளும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆத்தூருக்கு அவர் துரத்தப்பட்டார்.